தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் உனக்கு. இப்படி தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து நேத்து மும்பை எஸ்ஆர்எஸ் கிட்ட ஜெயிச்சதுல இருந்து ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, உன்னால எங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து பிரகாசமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மும்பைக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பிளே ஆஃப் சினாரியோ தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள்ல ராஜஸ்தான் கேகேஆர் இந்த ரெண்டு டீமும் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த வந்து தக்க வச்சுக்க வந்து வாய்ப்பு இருக்கு. மீதி இருக்கிற ரெண்டு இடத்துக்கு தாங்க மூணு டீம் வந்து போட்டி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. எஸ்ஆர்எஸ், சிஎஸ்கே, லக்னோ, இந்த மூணு டீமும் எப்படியாவது நாங்க வந்து பிளே ஆஃப் வந்து போயிடும் சொல்லிட்டு கடுமையான போட்டியை வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல வந்து சிஎஸ்கே லக்னோ ரெண்டு டீமும் ஒரே நிலைமையில தான் வந்திருந்தாங்க. எஸ்ஆர்எஸ்க்கு தான் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் வந்து இருந்துச்சு. என்னன்னா அடுத்து வரப்போற நாலு மேட்ச்ல ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணா ஈஸியா வந்து பிளே ஆஃப் வந்து போயிருவாங்க அப்படின்ற நிலைமை வந்து இருந்துச்சு. இதை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா, அப்பா நேத்து வேற எஸ்ஆர்எச் மும்பை கூட வந்து மேட்ச் வந்து விளையாட போறாங்க, மும்பை எல்லாம் ஈஸியா ஜெயிச்சு நம்ம சிஎஸ்கே வந்து பாயிண்ட் டேபிள பின்னுக்கு தள்ளி அவங்க வந்து முன்னாடி வந்துருவாங்க, 14 பாயிண்ட் வந்து எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சா போதும் எஸ்ஆர்எச் ஈஸியா பிளே ஆஃப்க்கு போயிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எஸ்ஆர்எச்சோட கனவுல மண்ணள்ளி போடுற மாதிரி யாருமே எதிர்பாராத விதமா நேத்து வந்து மும்பை ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எஸ்ஆர்எச் அசால்ட்டா வந்து வீழ்த்திட்டாங்க. இதனால வந்து எஸ்ஆர்எச் பாயிண்ட் டேபிள் இன்னுமே 4வது இடத்துல தான் வந்திருக்காங்க. இப்போ இதுக்கு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல இருந்து லக்னோ ஃபேன்ஸ் வரைக்கும் எல்லாருமே மும்பைக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை நீங்க எப்படியோ வந்து எஸ்ஆர்எச் வந்து ஜெயிச்சிட்டீங்க, நீங்க மட்டும் ஜெயிக்காம இருந்தீங்க அவங்களுக்கு வந்து ஈஸியா பிளே ஆஃப்க்கு போற வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மும்பையை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இதனால என்ன இருக்குன்னா எஸ்ஆர்எச்சுக்கும் சிஎஸ்கே லக்னோ ரெண்டு பேருக்கு என்ன நிலைமை இருக்கோ அதே ஒரு நிலைமை தான் வந்திருக்கு. அடுத்து வரப்போற மூணு மேட்ச்ல ரெண்டு மேட்ச் வின் பண்ணா மட்டும்தான் எஸ்ஆர்எச்னால வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் எல்லாம் வந்திருக்குங்க, எஸ்ஆர்எச் விசஸ் லக்னோ மேட்ச் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச் எல்லாம் வந்து இருக்கிறனால இந்த ரெண்டு டீம்ல யாரோ ஒரு ஆள் வந்து பிளே ஆஃப்க்கு போவாங்க அப்படின்றதான் நமக்கு வந்து தோணுது. இப்போ எஸ்ஆர்எச் வந்து மும்பை ஜெயிச்சனால சிஎஸ்கே லக்னோ ஃபேன்ஸ் மட்டும் ஹாப்பியா இல்ல, பஞ்சாப், டெல்லி, ஆர்சிபின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸுமே பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. ஏன்னா ஆர்சிபி எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா அவங்க பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா இனி வரப்போற மேட்ச் எல்லாமே ஜெயிக்கணும், அதே மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல இருக்கிற டீம் எல்லாம் அவங்களுக்கு தகுந்தாப்புல தோக்கணும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி வந்து மும்பை வந்து எஸ்ஆர்எச் வந்து தோக்கடிச்சவனே, ஸோ இந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இதுக்குதான் மும்பையை பார்த்து மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, மும்பைக்கு எவ்வளவு நல்ல மனசு பாத்தீங்களா, தான் பிளே ஆஃப்க்கு போலனா கூட சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்து அசால்ட்டா எஸ்ஆர்எச் வந்து வீழ்த்திருக்காங்க. உண்மையிலே மும்பைக்கு இருக்கிற மனசு யாருக்குப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பிளே ஆஃப் சினாரியோ இந்த மாதிரி இருக்கிறனால அடுத்து நடக்க போற ஒவ்வொரு மேட்சும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்க போதுங்க. இன்னைக்கு டெல்லி விசஸ் ராஜஸ்தான் மேட்ச் வந்து நடக்க போகுது. இன்னைக்கு மேட்ச்ல மட்டும் டெல்லி தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் மும்பை மாதிரி இந்த ஐபிஎல் விட்டு வெளியே போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல கஷ்டப்பட்டு எப்படியாவது ராஜஸ்தானை வந்து வீழ்த்திட்டாங்க அப்படின்னா உண்மையிலே அவங்களுக்கும் பிளே ஆஃப் வாய்ப்புகள் வந்து இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச் வந்து எப்படி இருக்கு, இந்த வால்வாசாவா மேட்ச்ல வந்து டெல்லி ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.